தமிழகம் முழுவதும் இன்று மட்டும் 5864 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொற்று குணமடைந்த 5295 பேர் வீடு திரும்பியுள்ளனர். இதுகுறித்து தமிழக சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் இதுவரை 239978 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குணமடைந்து வீடு திரும்பியவர்கள் உயிரிழந்தவர்கள் தவிர 57962 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் இன்று ஒரே நாளில் 175 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் இன்று 1126 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. இன்று மட்டும் கொரோனா தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் 97 பேர் உயிரிழந்த நிலையில் சென்னையில் மட்டும் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக இன்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 354 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 325 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 175 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 248 பேருக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 220 பேருக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 277 பேருக்கும், மதுரை மாவட்டத்தில் 220 பேருக்கும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 272 பேருக்கும், தேனி மாவட்டத்தில் 261 பேருக்கும் இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.